Welcome to my channel Love Talks. நேத்து நம்ம மேட்ரிமோனியல் ஃப்ராட்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டுறோம். அந்த வீடியோவோட தொடர்ச்சியா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படினு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு மேட்ரிமோனியல் ஃப்ராட்ஸை ஐடென்டிஃபை பண்றது, எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது, அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவை ரெண்டு செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல என்ன பண்ண போறோம்னா மேட்ரிமோனியல் ஃப்ராட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறதையும், செகண்ட் செக்மெண்ட்ல எப்படி அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது அதற்கான டிப்ஸையும் பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ராட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபேஸை வந்துட்டு நமக்கு காட்டவே மாட்டாங்க. அதோட முக்கியம் என்னன்னா, நம்ம வீடியோ காலிங் ட்ரை பண்ணாலும் அவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதோட நம்ம வந்துட்டு உங்கள் ஃபேஸை காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஏதோ பேச அவங்க ஏதோ பேசி நம்மளை டைவர்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வேறு ஒரு சேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டிப்ஸ் நம்பர் 2, தே ஆர் அவாய்டிங் டு ஒன் மீட். அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க. முடியாது, நம்ம மேரேஜுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாம், எப்படியா இருந்தாலும் நம்ம சேர்ந்து தான் இருக்க போகிறோம், பின்னே ஏன் இப்போயே மீட் பண்ணணும், இப்போயே மீட் பண்ணால் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்க உங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒன் மீட்டுக்கு அவங்க எப்பயுமே சம்மதமே கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒன் மீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி இவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கவே செய்யும். அதுக்கடுத்த டிப்ஸ் என்னென்னா, மேக்ஸிமம் இவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே ஃபேக்காக இருக்கிறதுனால இவங்களுடைய ஒரிஜினல் பிக்கை வந்துட்டு அந்த ப்ரொஃபைலில் போடவே மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ஒருத்தவங்களுடைய அதாவது ஃபேமஸான செலிப்ரிட்டியோட பிக் இருக்கும், இல்லைனா இவங்க வேறு யாராவது ஒரு ரிலேட்டிவோட பிக் எடுத்து போட்டு வச்சுட்டு அவங்கள வந்துட்டு ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுடைய முக்கிய எய்மம் என்னவாக இருக்கும்னா, ஆப்போசிட் ஜெண்டரை வந்துட்டு எப்படியாவது ஏமாற்றி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கிறதா இவங்களுடைய மோட்டோவே தவிர அவங்களுடைய ஒரிஜினல் பிக்கை அந்த ப்ரொஃபைலில் போட்டு உங்ககிட்ட மாட்டிக்கிறது இவங்களுடைய எய்ம் கிடையாது. எப்படியாவது பொய்யான பிக்குகளை போட்டு உங்களை ஏமாற்றி பணம் மட்டும்தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அதாவது உங்களை பேசி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஈஸியாக லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. இவங்க எப்படியாவது உங்களை அன்பான வார்த்தையை சொல்லி ஆறுதலான வார்த்தையை சொல்லி உங்களை ஈஸியாக வெளில வச்சு எப்படியாவது பணம் பறிக்கணும், இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது உங்களை அக்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைப்பாங்களே தவிர இவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்புறமே லவ்வை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க ஈஸியாக உங்கள்கிட்ட லவ்வை சொல்லி உங்களை ஈஸியாக வெளில வச்சுருவாங்க. என்ன இவ்வளோ ஈஸியாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்கள்லாம் சொல்லுவாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் அவங்கள பற்றி பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த விஷயத்துலேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு ஈஸியாக அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி ஏதாவது அவங்களுக்கு பாதிப்பு வரும், இல்லைனா மாட்டிக்கிறோம் அப்படின்ற பயத்தில் எப்படியாவது அவங்கள டைவர்ட் பண்ணி இல்லை அன்பாக ஏதாவது பேசுவாங்க, இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு உள்ள சொருகி உங்களை ஈஸியாக ஏமாற்றி டைவர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்த உங்களுக்கு வந்துட்டு இம்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி உங்களை ஈஸியாக இன்னொரு விஷயத்தில் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, அவங்க உங்கள் மேலே கேர் பண்ணாமல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி அதிகமாக விசாரிப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன வகையில் இன்கம்ஸ் வருது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக விசாரித்து வச்சுக்குவாங்க. அதை விட முக்கியம் உங்கள் ரிலேட்டிவில் எவ்வளோ இன்கம் இருக்குது, அவங்க என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, அதாவது பிற்காலத்தில் நம்ம இவங்களை ஏமாற்றினோம்னா அவங்க மூலயமா நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இல்லை நம்ம அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேக்ரவுண்டை நல்லா தெளிவாக ஆராய்ஞ்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னா உங்களுடைய மணியை அவங்க ஆட்டையை போட்டு போகிறது தான். அடுத்து இதுக்கு மேலேயும் போய் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் உங்களை மேரேஜ் பண்ணி உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியும், இல்லை உங்களுடைய ஃபிசிக்கலாக அக்யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஈஸியாக மேரேஜ் பண்ணி உங்ககிட்ட இருக்க சொத்துலேருந்து உங்களையும் அப்யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்கள நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓகே நீங்களும் நம்பி மேரேஜ் பண்ணுவீங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் உங்களையும் உங்கள் பணத்தையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. கடைசியில் உங்களை நடுத்தரவில் நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து எப்படி இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அதுக்கான டிப்ஸை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து உடனே அவங்கள பற்றி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்கள மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சேஃப்டி டிப்ஸ் நம்பர் 1, maximum pathingana rombavum secure ana or website la mattum ungala pathiyana personal information register pannunga ungalku marriage ku or paiyan illa ponnu venuna namalla nambakathanmayana or website la mattum padiyu pannunga inniki aayirakanakkala matrimonial website vandirukadanaala adile ellam poi register panni or paiyaniyo or ponniyo thedadinga evvalukku adhigama inga matrimonial website irukko avlo frauds um irukanga abingiradha marandra tips number 2 maximum pathingana verified ana profiles mattum ungalku suit aaguma nu parunga thevai verification பண்ணாத ப்ரொஃபைலை நீங்க போய்ட்டு चूஸ் பண்ணாதீங்க ஏனா இன்னைக்கு நிறைய மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை வந்துட்டு நல்ல வெரிஃபிகேஷன் பண்றாங்க அவங்களுடைய வெரிஃபிகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி ப்ரொஃபைலை வந்துட்டு நீங்க வந்து चूஸ் பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆவுதா இல்லையான்னு பாருங்க ஏனா கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம்ல ஒரு டைம் மட்டும் நீங்க எடுக்கிற டிசிஷன் அதுவே தப்பாச்சுனா அடுத்து எல்லாமே தப்பா தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் ஒரு தடவை நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா லைஃப்ல யாரையும் நம்பணும் அப்படிங்கற ஒரு திங்கிங்கே வரவே வராது Never give money to anyone. ஆமாங்க தயவு செய்து நீங்க ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலமா ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ பழகும் பொழுது தயவு செய்து அவங்களுக்கு மணி கொடுக்காதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எங்களுடைய ஃபேமிலில ஒரு முக்கியமானவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஐசியூல வச்சிருக்கோம் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி கொடுத்துருவேன் அப்படினு சொல்லி கேட்பாங்க இல்ல நான் அர்ஜென்ட்டா மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வெளிய வந்துருவேன் அப்படினு சொல்லிட்டு கேட்கும் பொழுது தயவு செய்து மணியை கொடுக்காதீங்க ஏனா இன்னைக்கு நிறைய ஃப்ராட்ஸோட டார்கெட் என்னன்னா மணி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆசை காட்டி இல்ல எமோஷனலா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது பெண்கள் ஈஸியா விழுந்துறாங்க பையங்களோ விழுந்துரும் பொழுது அந்த மணியை அவங்க எடுத்துட்டு ஈஸியா அவங்களை ஏமாத்திட்டு ஓட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடுத்த டிப்ஸ் என்னன்னா நீங்க ஒரு அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷனை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்க யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அடிக்கடி ரெகுலரா சேஞ்ச் பண்ணுங்க ஏனா சில சமயம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல மொபைல் மெசேஜ்லயோ ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க் மூலமா நீங்க ஈஸியா லாகின் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்துக்கலாம் அப்படினு நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய அக்கவுண்ட இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஹேக் பண்ணி அத மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பிற்காலத்துல அவங்க fraud பண்ணிட்டு போகும்போது உங்களை மாட்டி விடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு சோ இந்த மாதிரி frauds கிட்ட இருந்தும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பவும் ஒரு யூசர் நேம் ரெகுலர் இன்டர்வல்ல சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா ஸ்டே சேஃப் இன் while meeting a person ஆமாங்க எந்த ஒரு பர்சனையும் நீங்க matrimonial வெப்சைட் மூலமா பழக்கமாகி மீட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களை வீட்டுக்கு first திரும்பியப்படுத்துங்க சில சமயங்கள அவர் சொல்லலாம் நம்ம first மீட் பண்ணிக்கலாம் பின்னாடி அம்மா அப்பாட்ட சொல்லிக்கலாம் அப்படினு தயவு செய்து அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை நீங்க டென்ஷன் படுத்திக்கிட்டு தவறா போய் முடிஞ்சினா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு வீட்ல சொல்லிட்டு போங்க ஏனா அங்க நீங்க ஒரு third person-ஐ மீட் பண்ண போறீங்க உங்க லைஃப்ல வரதுக்கு முன்னாடி ஒரு பையனை மீட் பண்ண போறீங்க அங்க என்ன வேணா நடக்கலாம் அந்த நேரத்துல உங்க பணமோ இல்ல உங்க ஃபிசிக்கலா ரிலேஷன்ஷிப் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு பையனை மீட் பண்ணுங்க இல்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணுங்க கல்யாணம் அப்படிங்கிறது லைஃப்ல ஒருத்தர் ஒரு டைம் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப ஹேப்பியா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா ஒரு தடவை ஏமாந்துட்டு அடுத்து வர பையன் நல்ல பையனா இருந்தாலும் அடிக்கடி சந்தேகம் வரும் யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிரும் அதோட முக்கியம் என்னன்னா இந்த உலகத்துல இவனும் நம்மளை ஏமாத்திடுவானோ அப்படின்ற ஒரு பயம் என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய லைஃப் ஹேப்பியாவே போகாது இந்த மாதிரி உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படினு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனா தயவு செய்து ஆன்லைன்ல கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணுங்க இல்ல உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் மூலமா நேரடியா கூட கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ளேயே டென்ஷன் ஆகிக்கிட்டு உங்களை நீங்க கடைசி வரைக்கும் ஏமாத்திக்கிட்டே இருக்காதீங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க பிடிக்கலைனாலும் உங்களுடைய feedback-ஐ comment section-ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you for watching நன்றி